வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வீரப்பன் நல்லவரா கெட்டவரா? இதில் நான் ஒரு முடிவெடுத்து சொல்லலைங்க. இந்த கான்டென்ட்டை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் முடிவெடுப்பீங்க. நிகழ்ச்சியில் போகலாம். வீரப்பன் இப்படியே சொல்கிறத விட வீரப்பனார் இது கரெக்டாக பொருந்தோம்னு நினைக்கிறேன். இவரை ஹீரோன்னு சொல்கிறவங்க பல பேர் இல்லைப்பா வில்லம்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் பல பேர். இப்படி ரெண்டு தரப்பாக மக்கள் மத்தியில் பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் சாமானிய மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இவர் சாமி சாமி அப்படின்றாங்க. இதே பியூரோக்ராட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா எம்பவர் சாமி கிடையாதுப்பா கொடூரன்ற மாதிரி வகைப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் பார்த்தீங்களா? கடவுள்ன்றாங்க, வன அழிப்பான்றாங்க, ஹீரோன்றாங்க, நியாயவான்றாங்க, வில்லன், நீதிமான், கிரிமினல், கொடூரன், ராபின்ஹுட்டு, காட்டு மிராண்டி, வன பாதுகாவலன், நல்லவன், இவ்வளோ பேர்கள் குறிக்கிறது இந்த தனி ஒருத்தரை பற்றி மட்டும்தான். ஆனால் அதில் எந்த கேட்டகரியிலையும் மக்கள் நீங்கள் ஃபாலோ ஆக போகிறீங்க அப்படின்றத இந்த கான்டென்ட் முடிவில் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஒரு அரை கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நாம் அப்படி போயிட்டு வரணும் அப்படின்னாலே திக்கு தசை தெரியாமல் தடுமாறி நிற்போம். ஆனால் வீரப்பன் அவர்களை பற்றி சொல்லதாக இருந்தால் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அவ்வளோ பெரிய பரப்பளவை கொண்ட காடுகளை அளந்த ஒரு தனி மனுஷன் சொல்லலாம். தமிழகத்தோட ஒகேனக்கல் ஆரம்பித்து பாலக்கோடு அண்ட் அதை தாண்டி சில வனப்பகுதிகள்னு கர்நாடகாவோட குடகுமலை வரைக்கும் போயிட்டு கேரள காட்டோட ஆரம்ப பகுதி வரைக்கும்னு இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு நபர் மட்டும் கால் தடத்தை பதிச்சுட்டே இருந்திருக்காருனா அவர் தான் வீரப்பன். நகர்ப்பகுதிகளுக்குள்ளேயோ கிராம பகுதிகளுக்குள்ளேயோ யாரையாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தேடி போகிறாங்க அப்படின்னா அவங்கள பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. இதுவே வனப்பகுதிக்குள்ளேனா எப்படி பிடிக்க முடியும்? வனத்துறையினர் அவ்வளோ பேர் முயன்றும் கூட இந்த நபரை தொடக்கூட முடியலங்க. அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் தண்ணி காட்டிட்டு இருந்தவர் தான் இந்த வீரப்பன். அதுவும் ஒன்றா ரெண்டாங்க, 3 வனத்துறை டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்றா சேருது. ஒரு பக்கம் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் கர்நாடகா, இன்னொரு பக்கம் கேரளா. இது போதாதுன்னு நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க அத்தனை பேர் உள்ளே போகிறாங்க. கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட போலீஸ் அஃபிஷியல்ஸ் காடுகளை ஃபுல்லாக சல்லடை போட்டு ஜலிக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் இருக்கிற தடத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறத விடுங்க, அவர் பயணித்த தடை இருக்கல அதை கண்டுபிடிக்கிறது பெரிய டாஸ்காக மாறிடுச்சு. இவர் மேலே 184 வழக்குகள் இருக்கான் இப்போதைய தகவல் படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. அதுவும் தமிழகத்தில் 99 வழக்குகளும் கேரளாவில் 1 வழக்கும் கர்நாடகாவில் 84 வழக்குகளும் இருக்குது. இதில் பெரும்பாலான வழக்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் மேலே இருக்கிறதுல கொலை வழக்குகள் தான். அதுலேயும் காவல்துறையினரையும் வனத்துறையினரையும் இவர் அதிகப்படியாக கொலை பண்ணியிருக்காருன்னு கேசஸ் அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. வீரப்பன் அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய தகவல்களை சொல்கிறாங்க, நிறைய பேர் எழுதுகிறாங்க, நிறைய பேர் காட்சிப்படுத்தவும் செய்கிறாங்க. ஆனால் இதில் கரெக்டானது எது அப்படின்ற அந்த உண்மையை தேடி கண்டுபிடிக்கிறதாங்க பெரிய டாஸ்க்கு இப்போ இருக்க காலகட்டத்தில். நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வெளியே வந்துட்டுருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதை பற்றி நான் போகப்போ இந்த கான்டென்ட் முடிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இவருக்கு 10 வயசாக இருக்கும்போது தான் முத முறையாக ஒரு யானைக்கு முன்னாடி துப்பாக்கியை தூக்கினதாக இப்போ வரைக்கும் நம்பப்பட்டுருக்கு. இதுக்கு பிற்பாடு 100க்கும் மேற்பட்ட யானைகளை இவர் கொன்று தந்தங்கள் கடத்தலில் ஈடுபட்டார்னும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இவர் மேலே அடுக்கப்பட்டுச்சு. எதுக்காக குற்றச்சாட்டுன்னு சொல்கிறேன்னா, அவரை நேரில் ஆஜர்படுத்தி ஏதாவது விஷயங்களை சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் உலக வெளிக்கு வர்றது வேறு, இவர் சார்ந்த வட்டாரத்துலேருந்து தகவல்கள் வெளியே வர்றது வேறு, அதில் மேனிப்புலேஷன் நிறைய இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சார்ந்து தான் குற்றச்சாட்டுகள்னு சொல்கிறேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, சீமான் அவர்கள் சொன்ன அதே விஷயம் சார்ந்தால் எனக்கு சந்தேகம். யானை தந்தங்களே ஒரு வெற்றாறு வெற்றாருன்னா, சந்திர மரங்களே ஒரு வெற்றாறு வெற்றாருன்னா, வெட்டினவரு காட்டுக்குள்ளே இருக்காரு, அப்போ வாங்குறவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்டாருங்க. யோசிக்கக்கூடிய ஒரு கேள்வி தான், மாற்றிருக்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களோட உதவி இல்லாமல் காட்டுக்குள்ளே இருந்து ஒரு பொருளை வெளியே கொண்டு வர முடியுமா? அப்படி இல்லைனா அங்கே லோக்கலில் இருக்கிறவங்களே இவர்கிட்ட பொருட்களை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது யார் எல்லாம் வாங்கியிருக்கா? ஆஃபீஸர்ஸ் யாருக்காவது இதில் தொடர்பு இருக்கா? 1008 கேள்விகள் வருது பாருங்க. ஒரு உண்மை என்னன்னு சொல்லட்டுமா, வீரப்பன் அவர்கள் சம்பாதிச்சதை விட வீரப்பன் பேரை ஏந்திக்கிட்டு சம்பாதிச்சிருப்பாங்களே அவங்க இன்றைக்கி தான் அதிகமாக இருந்திருக்கும். இது நம்ம கோபாலண்ணா இருக்கார்ல, அவர் வரைக்குமே மறுக்க இல்லாமல் சொல்கிற உண்மை இதுதாங்க. நிறைய பேர் இந்த காடுகளுக்குள்ளே சந்தன மரங்களை வெட்டி அதை கடத்திட்டு போகிறது, யானை தந்தங்களை கடத்திட்டு போகிறது, இது போல் வேலையெல்லாம் பார்ப்பாங்களாம். அவங்கள பிடிச்சி விசாரித்தா வீரப்பன் அவர்களோட பேரை பயன்படுத்துவாங்களாம். இது ஒரு முறை வீரப்பன் அவர்களே அந்த டேப்பில் சொல்லியிருப்பாப்பில், இது போல் நான் பண்ணல ஒரு சில விஷயங்கள்லாம், அந்த யானை தந்தம் கூட என்கிட்ட வச்சுருந்தாங்க, இது அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க, கடைசியில் நான் தான் அடிச்சுன்ற மாதிரி அடிச்சு வேணால் கவர்மெண்ட்டை கொடுத்துருங்கன்னு கோபாலன் அவர்கள்கிட்டயே இவர் சொன்னதாக கூட கோபாலன் அவர்களே சொல்லியிருந்தார். இது மாதிரி பல பேர் இவர் பேரை வச்சு சம்பாதிச்ச நிகழ்வுகளும் அந்த டைமில் அரங்கேறியிருக்கான். ஆனால் யார் யார் அவங்கெல்லாம் எவ்வளோ கோடிகளை சுருட்டினாங்க இப்போ இருக்கும் தகவல் வெளியே வரல பார்த்தீங்களா? வீரப்பன் தேடுதல் அப்படின்ற பேரில் 2 மாநில அதிகாரிகள் சில கொடூரங்களை அரங்கேற்றிருக்காங்க. இதனை குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கிற ஓப்பனாக சொல்கிறேன், வாச்சாத்தி சம்பளம் மறக்க முடியுமா? நாமளே இதை பற்றி தனியாக டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கமே. கோர்ட்டை தீர்ப்பளிச்சுதுங்க குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அத்தனை பேரை, நமக்கு தெரிஞ்சு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த விவகாரம்,
இப்படி வெளியே வராமல் இன்னும் எத்தனை இருந்திருக்குமோ கடவுள் தான் வெளிச்சம். இந்த அதிகாரிகளோட அந்த கொடூரங்கள் இருக்குல்ல, அதான் வீரப்பன் எங்க அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் கிட்ட கேட்டு கேட்டு அது ஒரு கடத்துல சித்திரவாதியா மாறி அதுக்கப்புறம் அவங்களோட உடைகளை அழுக்கிறது, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறது 1008 கொடுமைகளை பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாங்க முடியாம தான் வீரப்பனுக்கு கொலவெறி உச்சத்தை எட்டுச்சு அப்படின்னும் இவர் வாழ்ந்த வனப்பகுதி சார்ந்திருக்க கிராம மக்கள் இருப்பாங்களே அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க, இது கொரிலா தாக்குதல், உலக புகழ்பெற்ற தாக்குதலுங்க. அதுவும் நிறைய ரெபல்ஸ் இருக்காங்களே இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம், இவங்கள்லாம் அதிகப்படியாக பயன்படுத்துகிற தாக்குதல் இதுதான். இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய இராணுவமே ஒரு சின்ன குழுவை எதிர்த்து போரிட வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த குழுக்கிட்ட அந்த இராணுவத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு ஆட்கள் பலம் இருக்காது, ஆயுத பலமும் இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இராணுவ வீரர்கள்லாம் ஒரு பயிற்சியை மேற்கொள்வாங்க பார்த்தீங்களா, அது டெம்ப்ளேட்டாக இருக்க உலகம் முழுக்கவே அந்த பயிற்சியை சமாளிக்கிற மாதிரி திடீர் தாக்குதல்களை முன்னெடுப்பாங்க. அதாவது சோல்ஜர்ஸ்க்கு பிடிபடே பிடிபடாதான், எங்கேருந்து யார் வந்து தாக்குவா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் உடச்சிட்டு பட்டு பட்டு தாக்குதல் நடக்கும், முறைசாராத தாக்குதலாக நடந்துகிட்டு இருக்கும். அப்போ ஏற்பட தாக்குதலை தான் கொரில்லா தாக்குதல்னு சொல்லுவோம். இந்த தாக்குதலுக்கு பேர் போனவராக இப்போ வரைக்கும் கருதப்படுறவர் வீரப்பன் அவர்கள். ஆனால் இவருக்கு கொரில்லா தாக்குதல்ன்ற ஒரு பேட்டர்ன் இருக்கிறதே தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஆனால் இவர் அதில் ஜித்தாக இருந்திருக்காரு. அதை கச்சிதமாக செயல்படுத்தினா சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா கொரில்லா தாக்குதலை, அவங்களில் இவர் மிக முக்கியமானவரை நம்ம கருதலாம். தனி மனித ஒழுக்கத்தில் வீரப்பனார் அவர்கள் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு இவர் சார்ந்த கிராம மக்கள் இருப்பாங்களே அவங்க அப்படி உயர்த்தி பேசுகிறாங்க. நானாக எதுவுமே சொல்கிற விஷயம் கிடையாதுங்க, அங்கே இருக்க மக்கள் சொல்கிற விஷயத்த பொதுவெளி கொண்டு வர அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ இருக்க கண்டென்ட்டில் பார்க்குறப்ப ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகலாம், கண்டென்ட் முடிவில் நீங்கள் முழுசாக பார்த்து முடிங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு பார்வை கிடைக்கும். பெண்கள் சார்ந்த ஏதாவது ஒரு விவகாரத்தில் யாராவது இவரோட கூட்டாளி ஈடுபடுறாங்க அப்படின்னாலும் இந்த மனுஷன் யோசிக்கவே மாட்டார், தட்டி விடு அப்படின்ட்டு வரான். தட்டி விடனா அவங்கள கொண்டுடுன்னு அர்த்தமா. இவர் இது வரைக்கும் ஒரு கொலையை பண்ணிவிட்டு நான் பண்ணல அப்படின்னு தட்டி கழிச்சதே கிடையாதுங்க, அவர் டேப் வரைக்கும் ஆதாரம், அவரே ஓப்பனாக சொல்லுவார், ஆமாம் நான் தான் தட்டி விட்டேன், நான் தான் கொலை சொன்னேன், நான் தான் இதை பண்ணேன்னு அவரே ஒத்துப்பார். ஸோ இவர் சார்ந்து இத்தனை கொலை வழக்குகள் இருக்குது, அதே நேரம் தனி மனித ஒழுக்கத்தில் இவரை தாண்டி ஒருத்தரங்க இல்லவே இல்லையா. வீரப்பன் அவர்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாருங்க இந்த குறிப்பிட்ட டேப்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மா என்ன அவ்வளோ சீராட்டி வளர்த்தாங்க, எறும்பு கூட என்னை கடிக்கக்கூடாது அவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்தாங்க, நான் அதுக்கப்புறம் வனத்துக்குள்ளே வந்து இது போலாம் மாறிட்டேன், வீரப்பனா அப்படி மாறிட்டேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க, எங்கள் அம்மாவோட அந்த இறுதி சடங்கு இருக்குல்ல அதுக்கு ஒரு மகனான கண்டிப்பாக போயாகணும், ஆனால் என்னால் போக முடியல, ஃபுல்லாக தடுத்து போட்டாங்க. அது ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே இவங்க இந்த ரைட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தியா, இதை சார்ந்து சொல்கிறாரு, இதனால் எனக்கு வெறி அதிகமாகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் என்னோடய கொலை வெறி இருக்குல்ல அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னு இவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்த்தாலும் கொலை குற்றம் தான், அது யார் செஞ்சாலும் மன்னிக்க முடியாத குற்றம் தான், அதனால் இவர் சொல்கிற அந்த விஷயத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடவே முடியாது. இதை நான் மட்டும் சொல்லலைங்க, வீரப்பனார் அவர்களே நான் சொல்கிற இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு, அதையும் நான் போக போக சொல்கிறேன். அடர்த்தியான காடுகளும் மலைப்பாங்கான இடங்கள்லையும் இந்த மனுஷன் ஃபுல்லாக புழங்கிட்டு இருந்தாலும் என்னவோ தெரியல, தீவிரமான முருக பக்தருங்க வீரப்பன் அவர்கள். இந்த கேபி சார் அடிக்கடி சொல்லுவாங்களே எதுக்கிடத்துல முருகா முருகான்னு கூப்பிட்டு இருப்பார், வாலி சாரோட இது போல தான் பொருத்தி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இவரும் வார்த்தைக்கு வார்த்தை முருகா முருகான்னு முருகன் சார்ந்த அந்த வார்த்தை உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அவரோட வாயிலிருந்து, அந்தளவுக்கு தீவிர முருக பக்தரான். ஜீவராசிகள் எழுப்புகிற ஒளி இருக்குல்ல இதை உள்வாங்கிக்கிட்டு அந்த ஜீவராசிகள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியே இவராலையும் பண்ண முடியுமாங்க, இதெல்லாம் கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் அனுபவமாக புதஞ்சிருக்கு. ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா, வீரப்ப இந்த காட்டில் இருக்காருப்பா அப்படின்னு ஒரு செய்தி வெளியே வந்துச்சுன்னா அந்த வனப்பகுதி பக்கம் யாரும் போகவே மாட்டாங்க. அந்த ஊரோடு தொடர்பில்லாத சிவிலியன்ஸாக இருக்கட்டும் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பக்கம் போயிடவே மாட்டாங்களாம், பயம் வீரப்பன் அங்கே இருக்காருன்னா நம்ம போனால் நம்ம உயிர் கண்டிப்பாக ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காவிரி விவகாரம் பெருசானப்பெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீரப்பன் அவர்கள் என்னென்ன சொல்லி அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறி அதெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் பல பேர் இங்கே பதிவுகளை போடுவாங்களேங்க, எப்பப்பெல்லாம் காவிரி பிரச்சனை இப்போ தலை தூக்குதோ தண்ணி நம்மளுக்கு தரமாட்டேன் கர்நாடகாவில் சொல்கிறாங்களோ அப்போலாம் இங்கே இருக்க பல பேரும் பதிவு போகிறது வீரப்பனார் அவர்களை இப்போ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு போடுவாங்க. இதில் நான் முழுசாக உடன்படனா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத விட மக்கள் நீங்கள் உடன்படுறீங்களா அது உங்கள் கையிலே விட்டுறேன். ஓகே, ஒரு மேலே விழுந்த மிகப்பெரிய ஒரு களங்கம்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதாவது ரேன்சம் கேட்டு சில பேர் கடத்துவார், முக்கியமான பிக் ஷாட்ஸ்லாம் கடத்துவார், அதில் கர்நாடக அமைச்சர் ஒருத்தர் நாகப்பான்ற ஒருத்தர் கடத்தி அவரை விடுவிக்கணும் அப்படின்னு இவ்வளோ பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அந்த டீல் ஃபெயிலியரில் முடியவே நாகப்பா அவர் கொண்டுட்டு தான் செய்தி வெளியே வந்துச்சு. அதே போல் நடிகர் ராஜ்குமார் அவர்களையும் அவர் கடத்தியிருந்தார், அதே இப்போ இருக்கார்ல சிவராஜ்குமார் ஜெயிலர் படத்தில் கூட பார்த்துருப்பீங்களே அவரோட அப்பா, அந்த ராஜ்குமார் அவர்களையும் இவர் கடத்தினாரு. 100 நாட்களுக்கு மேலே அவர் கூடையே வச்சுருந்தாருங்க ராஜ்குமார் அவர்களை, அது ஹார்ட்லி ஒரு 30 கோடி ரூபாய் வரைக்கும் அங்கே அவர் ரேன்சமாக கேட்டிருந்திருக்காரு. அந்த பணம் ரிலீஸ் ஆகிற டைம் வரும்போது தான் இவர் அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. அந்த கடைசி நொடி இருக்குல்ல வீரப்பன் அவர்களும் ராஜ்குமார் அவர்களும் பிரிகிற அந்த நொடி, அப்போ ராஜ்குமார் அவர்கள் வீரப்பன் அவர்களை கட்டிப்பிடிச்சு அப்படி யாரை தழுவுறாருங்க அப்படி ஃபேர்வெல் கொடுத்துட்டு வந்திருந்தார். அவர் மேலே எந்த விதமான கீரணம் படாமல் வீரப்பன் அவர்கள் பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தார். ஒரு விஷயம் சொல்கிற நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ஒட்டி இருக்க நிலங்களை வாங்குறது யாரும் முன் வர மாட்டாங்க.
சாதாரணங்களே அப்படி வனப்பகுதியெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீரப்பன் அவர்கள் கிராமங்களுக்கு நெருக்கமாக வாழ்ந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா. அந்த டைமில் காடுகள் ஓட்டினா கிராமங்கள் இந்த வன கிராமங்கள்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த வனத்தை ஒட்டிய கிராம பகுதிகளில் இருக்க நிலங்களை யாராவது வாங்க வராங்க அப்படின்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி, இங்கே வீரப்ப நடமாட்டம் இருக்கா இல்லையா? இதுதான். இன்கேஸ் அங்கே வீரப்ப நடமாட்டம் இருக்குன்னு அந்த மக்கள் சொல்லிட்டாங்கன்னா அங்கே நிலத்தை வாங்கவே மாட்டாங்கண்ணா. அப்படியே தைரியமாக வாங்குறதா இருந்தாலும் ஒரு 2.5 லட்சம் ரூபா போக வேண்டிய நிலத்தை ஒரு 25,000 ரூபா 30,000 ரூபா இது போல் தான் வாங்குவாங்களாம். அந்த நிலத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கும் அங்கே இருக்கும் தயாராக தான் இருப்பாங்களாம். ஆனால் வாங்குறதுனா பயப்படுவாங்க பயங்கரமா, நம்ம இவ்வளோ கம்மியாக காசு கொடுத்து வாங்கினாலும் ரிஸ்க் அதிகம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே வீரப்பன் அவர்கள் கொல்லப்பட்டன்னு செய்தி வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பிற்பாடு அதே கிராம பகுதியில் இருக்க நிலங்கள்லாம் அதிக விலைக்கு போச்சுங்க. இது நிதர்சனமாக நடந்த ஒரு உண்மை. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் அப்படின்னா இப்படி தான்ப்பா இவர் தான்ப்பா அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் இருப்போம். ஆனால் இவர் வாழ்ந்த அந்த வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்கள் இருக்குல்ல, அதை ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 165 மேற்பட்ட கிராமங்களாங்க. அத்தனை கிராமங்கள் இருந்திருக்கான். அந்த கிராமங்களில் இருக்க மக்கள்லாம் இவரை எல்லைச்சாமியாக பார்த்துருக்காங்க. இது உண்மையிலே அந்த மக்கள் சொல்கிற விஷயம். அதில் ஒரு நபர்லாம் சொல்கிறாரு, எனக்கு குழந்தை பிறந்தா நான் வீரப்பன் தான் பேர் வைக்கணும்னு நினச்சேன், பிறந்துச்சு நான் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவர் மட்டும்தான் எப்போ இவர் மேலே பற்றில் இருக்காருன்னு பார்த்தா அந்த கிராம மக்கள் பல பேர் இவர் மேலே அவ்வளோ பற்றில் இருக்காங்க. எங்கள் குழந்தைங்கனாக்கா இவரோட பேர் தாங்க சுட்டுறோன்னு அப்படி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதாவது ஒன்று சொல்லுவாங்களே, இந்த வன தேவதைகளாக இருக்கட்டும், அப்புறம் நாட்டார் தெய்வங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் மக்களோட மக்களாக வாழ்ந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த மனுஷங்களாக இருப்பாங்க. அவங்க அந்த மண்ணுக்காக செய்த தியாகங்கள் காரணமாக தான் அவங்கள கடவுளாக போற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த கண்ணோட்டத்தில் தான் கிராம மக்கள் இவரை பார்க்குறாங்க. ஆளாளுக்கு வீரப்பன் அவர்களை பற்றி ஒன்று சொல்கிறது இருக்கட்டும், வீரப்பன் அவர்கள் தன்னை பற்றி என்ன சொல்கிறாரு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தீவிரவாதியோ பயங்கரவாதியோ கிடையாது, நியாயத்தை நிலநாட்டுறவன் அவ்வளோதான், என்ன இருந்தாலும் நான் ஒரு கொலைதாரன் தான் அப்படின்னு அவரே சொல்கிறாருங்க. தான் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சிருக்கு, பட் இந்த விஷயத்தில் என் மேலே தப்பா அரசாங்கம் மேலே தப்பா இதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லுவோம் பாருங்க, ஒரு வாட்டியோ நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு. இதே மாதிரி தான் இவர் அப்போத்துலேருந்தே சொல்லியிருக்காரு. காட்டுக்குள்ளே இருக்காரு, இவருக்கு என்ன பெருசாக உலகம் சார்ந்து தெரிஞ்சிட போகுது அப்படின்னு பல பேரை யோசிக்கலாம். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, செய்திகள் இருக்குல்ல அதை ரேடியோ மூலமாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அதுலேயும் குறிப்பாக உலக செய்திகள், அதுலேயும் குறிப்பாக இலங்கை சார்ந்த செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாராம். இந்த ஈழப் போர் இருக்குல்ல, அந்த போர் சார்ந்த ஆறாத வடுவும் இவர் மனசில் பெருசாக இருந்திருக்காங்க. மெதுகு பிரபாகரன் அவர்கள் இவரோடு சேர்ந்து நாமளும் போராடணும், தமிழர்கள் நாள் சார்ந்து போராடணும்னு இவர் முடிவை எடுத்திருக்கார். அந்த டைமில் பிரபாகரன் அவர்களோடு இங்கேருந்து ஒருத்தர் இணைய விரும்புகிறார் அப்படின்னா இந்த செய்தி வெளியே வந்தாலே அப்புறம் இந்த பியூரோக்ராட்ஸ்க்கு இது எவ்வளோ பெரிய ட்ராப்பாக கிடச்சிருக்கும் யோசிக்க முடியுதா? அப்போ நடந்துச்சு பாருங்க அந்த ஆப்ரேஷன், அது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியாக கூட இந்த விருப்பத்தை சொல்கிறாங்க. அண்ட் வீரப்பன் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காருங்க, அதை பற்றி மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, சில ஆஃபீஸர்ஸ், எல்லோரும் சொல்லலை, சில ஆஃபீஸர்ஸ் அங்கே இவரை தேடி விசாரணைன்ற பேர் வருவாங்க பாருங்க கிராமத்துக்குள்ளே வந்து அங்கே இருக்க பொதுமக்களோட உடைமைகளை தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அதெல்லாம் குறிப்பாக ஆடு களவாணிலாம் சொல்கிறாப்புல என்ன பண்ணுவாங்களா, வருவாங்களாம் வீரப்பன் இங்கே வந்தானா அப்படின்னு கேட்பாங்களாம். அவங்க இல்லை சாமி அப்படின்றதும் அங்கே அவங்க ஆடுகளெலாம் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா, அதில் 4 ஆடுகளை தூக்கி ஜீப்பில் போட்டுப்பாங்களாம். போட்டு அவங்க வண்டி எடுக்க போவாங்களாம். அந்த ஆடுகளுக்கு சொந்தமானவங்க வந்து, ஐயா அது எங்கள் ஆடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீ என்ன வீரப்பனுக்கு சமைச்சு கொடுக்குறவனா அப்படின்னு அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்க வாயடிச்சுட்டு இவங்க கிளம்பிடுவாங்களாம். இந்த விஷயங்கள்லாம் இவருக்கு தெரிய வந்து தான் அதிகாரிகள் மேலே செம கடுப்பானாராம். இவர் இந்த அதிகாரிகள் சார்ந்து கொலை முயற்சிலாம் பண்ணார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது பாருங்க. அதில் இது ஒரு காரணமாக சொல்லப்படுது. இவ்வளோ வருஷங்களாக ஒரு மனுஷன் காடை கட்டி ஆடுறது சாதாரண விஷயமா? எந்த அளவுக்கு யோசிக்கணும் இவர் அவ்வளோ யோசிச்சிருக்காருங்க. உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இவங்க இருக்கிற இடத்த யாரும் ஸ்பாட் பண்ணிடக்கூடாது, இதுக்காக ஒரு சின்ன தடயத்தை கூட அவர் விட மாட்டாராம். உதாரணத்துக்கு கோபாலனை போயிட்டு இவர் பேட்டி எடுத்திருந்தார் பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியுது ஓ வீரப்பண்ணா இப்படி தான் இருப்பார் போல் இருக்கும் முகம் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல உலகத்துக்கு தெரிய வருது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்க மரங்கள் மேலாம் போர்வையை போத்திடுவாங்களாம். ஏன்னா போலீஸ் அஃபீஷியல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை பேஸாக வச்சுக்கிட்டு இது மாதிரி மரம் எங்கே இருக்குன்னு தேட சொல்லி அதுக்கப்புறம் இவங்க இருக்க இடத்த ஸ்பாட் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க வீரப்பன் அவர்கள். அதனால தான் வீரப்பன் அவர்கள் சார்ந்த நிறைய கிளிப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ஃபுல்லாக மறைக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கும். காரணம் இதுதானா, இவங்க சமைக்கிறதுக்காக இந்த நெருப்பு மூட்டுவாங்களே அப்போ என்ன ஆகும், புகை அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கும். இது மாதிரி அதிகப்படியாக புகை மேலெழும்புது அப்படின்னா இதுவே இவங்களை காட்டி கொடுக்குற ஒரு வாய்ப்பாக மாறிடும் அப்படின்னா அந்த சமைக்கிற வேலையை சில நாட்கள் பண்ணாமல் இருப்பாங்க. புகை மேலெழும்புறதை வச்சு நம்மளை கண்டுபிடிப்பான்ற அளவுக்கு யோசிக்கிறார்னா எவ்வளோ தூரம் யோசிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு ஆரோக்கியத்துக்காக குரங்கு ரத்தம் இருக்குல்ல, இதை குடிச்சாருன்னு கூட இப்போ வரைக்கும் நம்பப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காட்டு கொடி இருக்குது பாருங்க, இது போல் விஷயங்கள்லாம் உணவுப் பொருட்களை அவர் எடுத்து பாருணும். பிஸ்கட் பாக்கெட் இருக்குல்ல, இதை அவரே கேட்டு வாங்கி சாப்பிடுவாராம். அண்ட் மோரோவர் இந்த காட்டு முயல் இருக்குல்ல, அது அந்த காட்டு பயிர் அதிகமாக கிடைக்குமா, ஆனால் அதை ஒரு புறந்தள்ளிட்டே வந்திருக்காரன். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூட்டை கிளப்பி விட்டுற உடம்புல அதுக்கப்புறம் யார் அந்த சூடோடு சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறது அதனால் வேணான்னு சொல்லிட்டு இதை ஒதுக்கிக்கிட்டே இருந்தாராம். இப்போ வரைக்கும் பல பேருக்கு இருக்க ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா, வீரப்பன் அவர்கள் இப்போ கிடையாது, ஆனால் அவர் இருந்தப்போ சம்பாதிச்சதாக சொல்லப்படுதுல ரொக்கமாக அவ்வளோ பணம், அது இல்லாமல் இந்த தங்கம், இந்த சந்தன மரங்கள், யானை தந்தம், இது எல்லாமே காடுகளுக்குள்ளேருந்து வெளியே வந்துருச்சா,
இல்லை இன்னும் காடுகளுக்குள்ளே ஏதோ சில இடங்களில் அதை புதைச்சி வச்சுருக்காங்களா இல்லை மறைச்சி வச்சுருக்காங்களா, அதெல்லாம் தேடினாலே நம்மளுக்கு கிடச்சினா செட்டிலாக இல்லாமேன்னு சில பேர் இன்னும் கனவு கோட்டை கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதில் தான் அந்த சந்தேகமும் நிலவிக்கிட்டு இருக்குது. முழுசாக வெளியே எல்லாமே வந்துருச்சா, இல்லை உள்ள எதனா மீதம் இருக்கா, இல்லை ஒரு சில பியூரோக்ரேட்ஸ் அதை சாப்பிட்டாங்களா, யாருக்கு தெரியும்? நாம் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்க இதே நேரம் கூட வீரப்பன் அவர்கள் வாழ்ந்திருந்த காடுகள் இருக்குல்ல அந்த பகுதிகளில் இந்த பொருட்கள் சார்ந்து இப்போ என்ன தேடிக்கிட்டு கூட இருக்கலாம், யார் கண்டா? வீரப்பன் அவர்கள் இப்போ சமீப காலமாக வெளியேட்டிருக்க இந்த டேப்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆவணப்படங்கள்லாம் சார்ந்தே சொல்கிறேன், அதெல்லாம் சில விஷயங்களை பேசியிருக்காருங்க. அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். முக்கியமான சில விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், ஏன்னா நம்மளே அடிக்கடி விமர்சனம் பண்ணியிருக்கோம். தலைவர்கள் நம்ம தேட வேண்டிய இடம் வேறு, களத்தில் தேடணும், அதை விட்டு நம்ம திரையில் தேடிக்கிட்டு இருக்கோம். இருட்டு கொட்டகையில் அந்த தேட்டருக்குள்ளே அமர்ந்துக்கிட்டு திரையில் தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இதில் இவரும் உடன்படுற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, இவர் அப்பப்போ கேரளாவுக்கு போயிட்டு வருவாப்பிலையாம். அப்போ அங்கே இருக்க மக்களில் வர அண்ணா அண்ணா அப்படி தான் கூப்பிடுவாங்களாம் சில பேர். அப்போ அங்கிருந்த கேரள மக்கள் இவர்கிட்ட கேட்பாங்களாம், தமிழ் மக்கள் நடிகர்களுக்கு சர்வசாதாரணமாக ஓட்டு போட்டுடுறாங்களே, மண்டையில் மூளையே கிடையாதா அப்படின்னு அந்த மக்கள் இவர்கிட்ட கேட்பாங்களாம். அது மட்டும் இல்லையா, இங்கே கேரளாலேயும் நடிகர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் தேர்தலில் நின்னாங்கன்னா ஓட்டே போட மாட்டோம் நாங்கள், ஆனால் தமிழ் மக்கள் மட்டும் ஈஸியாக நம்பி போட்டுடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். இப்படி சொல்லி அங்கே இருக்க மக்கள்லாம் சிரிப்பாங்களாம், விழுந்து விழுந்து சிரிப்பாங்களாம். கேரளாக்காரங்களுக்கு இருக்கிற புத்தி இங்கே இல்லை அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. இப்படி சொன்ன ஒருத்தர் தான் ஒரு நடிகர் சார்ந்தும் பாசிட்டிவாக பேசியிருந்தாருங்க, வேற யாரும் ரஜினிகாந்த் அவர்கள் சார்ந்து தான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்கா அப்படி வீரப்பன் அவர்கள், ரஜினிகாந்த் ரொம்ப நல்ல மனுஷன், எம்ஜிஆர் மாதிரி ரஜினி வருவார்ப்பா அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரஜினிகாந்த் அவர்களே, நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், நீ யார் கூடயே சேராத, தனியாக நில்லு, உன்னை அமுக்க பல முதலுக்கு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, நீ கஷ்டப்பட்டவன், அதனால் மற்றவங்களோட கஷ்டம் உனக்கு புரியும், அந்த வழி புரியும் அப்படின்னு இருக்காரு. இவ்வளோ தூரம் நம்ம தகவல்களை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தகவலை எடுக்காமல் இருந்தால் சரியாக இருக்காதுல்ல. இதுவும் வெளியே வந்திருக்க ஒரு தகவல் தான், ஓகேவா? அதன்படி பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் ஒரு டைமில் சரண்டராக டிசைட் பண்ணியிருக்காரு, ஓகேண்ணா சரண்டர் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ சில கண்டிஷன்ஸை முன் வச்சுருக்காராங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் இங்கே நிறைவேற்றவே மாட்டாங்கப்பா அப்பேற்பட்ட கண்டிஷன் சொல்லிவிட்டு. அதாவது நான் ஒரு வருஷம் இருந்தால் சிறையில் இருப்பேன், யார் வீரப்பன் அவர்கள் சொல்கிறது, அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன், ஏன்னா அப்படி இருந்துட்டா ஏன்னா 2-3-4 வருஷம்லாம் போயிடுச்சு அப்படின்னா நான் தேர்தலில் நிற்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாது, நான் செஞ்ச எல்லா தப்பையும் நீதிபதியிட்ட ஒத்துப்பேன், கொலை பண்ணிடுது அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு நான் அதையும் ஒத்துப்பேன், நான் செஞ்சது எதுவுமே நான் மறுக்க மாட்டேன், நான் செய்யலைன்னா நான் ஒத்துப்பேன், ஆனால் எனக்கு பொது மன்னிப்பு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். நான் சொன்னது எல்லாமே பலதரப்பட்ட நபர்கள் பலதரப்பட்ட தளங்கள் சார்ந்து சொன்ன விஷயங்கள் எழுதின விஷயங்கள் எல்லாத்தையும் கோர்த்து தான். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, வீரப்பன் அவர்கள் சார்ந்து நிறைய ஆவணப்படங்கள் ஒன்று ஒன்றா வெளியாகிட்டுருக்கு. இப்போ கடைசியாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கூச முனிசாமி வீரப்பன் அப்படின்ற ஆவணப்படம். இந்த ஆவணப்படத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவர்களை பற்றி மற்றவங்க ஒரு டாக்குமெண்ட்டில் பேசுகிறதுக்கும் வீரப்பன் அவர்களே அவரை பற்றி பேசுகிறது வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை செகண்ட் கேட்டகரி சொன்ன பாருங்கள், அதில் ஃபாலோ ஆகிறது தான் இந்த கூச முனிசாமி வீரப்பன். ஸோ இதுக்கு நம்பகத்தன்மை ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குங்க. அண்ட் இந்த ஆவணப்படக்குழு நம்ம பாராட்டே தீரணும். அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, என்னென்னா இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே இந்த ஆவணப்படத்துக்கு நல்லா பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு கிடச்சி இதன் மூலமாக வருவாய் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு பகுதியை வீரப்பனை தேடுறோம் அப்படின்ற பேரில் சில பியூரோக்ராட்ஸ் பொதுமக்களை பாதிப்புக்குள்ளாக்கினாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அந்த வடு இன்னும் மாறலைங்க, இவரை தேடுறேன்னு சொல்லிட்டு அப்போ இருக்க மக்களுக்கு அந்த வனம் சார்ந்த மக்களுக்கு சில பேர் பண்ண கொடுமலாக இருக்குது, விவரிக்க முடியாத வார்த்தைகள் அவ்வளோ விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வருவாயில் ஒரு பகுதியை கொடுக்கறதா இந்த ஆவணப்படக்குழு உறுதியளிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னொரு இன்டர் கனெக்டாக சொல்கிறேன், வீரப்பன் அவர்களுக்கு கடைசி கால ஆசைன்னு ஒன்று ரெண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மிக முக்கியமானது இதுதானா, தப்பு செஞ்ச அதிகாரிகள் தண்டிக்கப்படணும், இங்கே மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே அவங்களுக்கு அரசு உதவி பண்ணணும். இந்த விஷயம் அவர் அப்போ நினச்சிருந்தாரு, அதை இப்போ இந்த ஆவணப்படக்குழு செய்ய காத்திருக்க மாதிரி இருக்குங்க. அண்ட் இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் வந்து வீரப்பன் அவர்கள் கூடயே இருந்தேன், அவர் கூடயே இருந்து எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தேன், அவர் யார் என்னன்றதை பற்றி எனக்கு ஏ டு இசட் தெரியும், அவர் கூட அமர்ந்து நான் இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா அது இதுன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்களே இதுக்கு முன்னாடி, நான் யாருமே பார்ட்டிகுலராக சொல்லலை, சில பேர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது இல்லை முழுக்க முழுக்க பொய்யானதா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீரப்பன் அவர்களே இந்த ஆவணப்படங்களை சொல்ல விடையிறார் அப்படின்னா என்ன சொல்ல வரோம் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். ஏன்னா இவர் சார் இந்த ஆவணப்படம் ஒன்று வெளியாகி அதில் இவரே பேசுகிறார் அப்படின்னா சில பேருக்கு கிளி அடிக்க ஆரம்பிச்சிடுது, ஆகா நம்ம வர நிறைய பேசி வச்சிருக்கோமே இவரால் அப்படிலாம் பார்க்கவே இல்லை பேச வேண்டாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கல என்ன நடக்குதுன்னு. 2004 வருஷம் மறைந்த ஒருத்தர் வீரப்பனார் அவர்கள், அவரை பற்றி 2023 இப்போ வரைக்கும் பேசுகிறோன்னா எவ்வளோ பெரிய இம்பாக்டு பார்த்தீங்களா. மக்களான ஆரம்பத்தில் சொன்னது தான், இவரை நீங்கள் ஹீரோவாக பார்க்குறீன்னா ஹீரோ, வில்லனாக பார்க்குறீன்னா வில்லன், இதை உங்கள் கையிலே விட்டுறேன், நான் எந்த ஸ்டாண்டே இதில் எடுக்கவே இல்லை. இன்றைய நாள் வரைக்கும் இவரோட மரணம் சார்ந்த அந்த மர்மம் இருக்குல்ல, அந்த மர்மம் முடிச்சு அவிழவே இல்லை. சில பேர் சொல்கிறது ஒன்று, ஆனால் இவரை கொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஆஃபீஸர்ஸ் மத்தியில் சொல்கிறது ஒன்று, புத்தகம் கூட வெளியே இருந்துச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ரெண்டு தரப்பாக பல பேரும் பல கருத்துக்களை சொல்கிறதுனாலேயே
இவர் ஆக்சுவலாக எப்படி இறந்தார், இந்த செய்தி 100% உண்மைத்தன்மையாக இன்னும் பெருசாக வெளியே வரல. எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் இருக்குங்க, ஒரு பத்திரிகையாளனா ஒரு ஆதங்கம் இருக்குது. என்னென்னா, வீரப்பன் அவர்களை தேடி பிடிக்கிறதுக்காகவும் சரி, அவரை கொன்ன பிற்பாடு ஆஃபீஸர்ஸ்க்கான கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்துறதுக்காகவும் சரி, ஒட்டுமொத்தமாக சேர்த்து குறைந்தபட்ச தொகையை சொல்கிறேன், 150 கோடி ரூபாயிலிருந்து 300 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கலாம், அரசு தரப்புலேருந்தே செலவு பண்ணியிருக்கலாம். இந்த பணத்தை, இதில் பாதி பணத்தினே வச்சுக்கோங்களேன், இந்த கிராமங்கள்லாம் இருக்குல்ல, வனங்கள் சார்ந்த பகுதிகளில் இருக்க கிராமங்கள், அதை மேம்படுத்த பயன்படுத்தியிருக்கலாம். இதை நான் ஒரு உதாரணமாக மட்டும்தான் சொல்கிறேன். இது போல் மற்ற வேஸ்டேஜஸ் எதனா போகுது, கவர்மெண்ட்டோட ஃபண்டு அவுட்ஃப்ளோவாக போகுது அப்படின்னா, அது ஆக்கப்பூர்வமான மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்குமே, அவ்வளோதான். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். வீரப்பன் அவர்களோட மகள் இருக்காங்களே, இவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாகவே இந்த டாக்குமெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது, ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு போலீஸுக்கும் உரிமை கிடையாது, என் அப்பாவுக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ கன்க்ளூஷன் உங்ககிட்டே விட்டுடுறேன். உங்கள் கண்ணோட்டத்தில் வீரப்பன் அவர்களை ஹீரோவாக பார்க்குறீங்களா, இல்லை வில்லனாக பார்க்குறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.